எல்லாருக்கும் இந்த சனிக்கிழமை நாலு மேட்ச்சு, ஒரே நேரத்தில் ரெண்டு மேட்ச்சு, அது மட்டும் தானே தெரியும். ஆனால் கடந்த ஒரு நாலு நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. என்னென்னா ஒரே காலையிலையும் ஒரு மேட்ச்சு, நைட்டும் ஒரு மேட்ச்சு. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து 8 மணிக்கு ஆரம்பித்து அது வந்து ஒரு 11 மணிக்கு முடிஞ்சாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சாலும் பரவாயில்ல. சில மேட்ச் 10:30 மணிக்கு ஆரம்பித்து அது 2:30 மணிக்கு முடிஞ்சு அதை முடிச்சுட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேட்ச் எழுந்திரிச்சு பார்க்குறது ஒரு கஷ்டம் அப்படின்னா, இன்னொரு கஷ்டம் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மேட்ச்சு. இப்போது எனக்கு ஒரு ப்ராட்காஸ்டராக என் லைஃப்பில் இது கஷ்டம்லாம் கிடையாது, ஒரு ப்ராட்காஸ்டரோட லைஃபு, ஒரு யூடியூபரோட லைஃபு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு லைட்டாக சொன்னேன். அதே மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இருக்கிறவங்களுக்குலாம் அது என்னை விட வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கால கற்கள்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இது ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. டன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம், கதையே சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அது இருக்கும். பட் இன்னொரு பக்கம் உகாண்டா, ஆக்சுவலி உகாண்டா வந்து லிட்ரலி வந்து பேட்டிங் ஆப்ஷனே இல்லாமல் வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேசினா தான் அசோசியேட் நேஷன்ஸ் பற்றி. ஸோ பேசுவோம் அந்த பக்கம். உகாண்டா மாதிரியான ஒரு கண்ட்ரி கிடச்சோடனே சிலிண்டர் எப்படி வேட்டையாடுவாங்களோ அது மாதிரி இப்போ அகில் உசைன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வேட்டையாடி இருக்காங்க. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் வேட்டையாடினாங்க. தென் இப்போ அதுக்கப்புறம் இவங்களை எப்படி மற்றவங்க வேட்டையாட போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். லிட்டரலி ஒரு வருத்தம். அசோசியேட் நேஷன்ஸ் வந்து இந்த சீசனில் இந்த T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு சரித்திர விக்ட்ரி, ஒரு வரலாற்று விக்ட்ரி, ஈவன் உகாண்டாவே ஒரு வரலாற்று விக்ட்ரிலாம் பெற்றாங்க. ஆனால் நடக்கும், அசோசியேட் நேஷன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கும், 58 கால் அவுட் ஆகிறது, 39 கால் அவுட் ஆகிறதுனு சொல்லிட்டு இப்போ உகாண்டா அதை ருசிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஆரம்ப காலகட்டம்தான், ஆரம்ப கட்டம்தான், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ பேசுவோம் நிறையாவுக்கு. ஜெயிலியர் லேடிஸ் அண்ட் ஜென்மன், இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் குரூப் சியில் கயானாவில் நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் உகாண்டா மேட்சோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இதே இப்போ தான் ஏதோ வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் உகாண்டா மேட்சில் ப்ரீ அனாலிசிஸ் பண்ண மாதிரி என் மைண்ட்லேயே அது ஓடிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டு நாளேவே, இந்த ரெண்டு நாள் முன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறலாம் இல்லை. சட்ட சட்டத்திட்டு கிரிக்கெட்டு சட்டத்திட்டு சூட்டு சுட்டு அப்படியே ரொம்ப லூப்பில் மாட்டம் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. லூப்பில் மாட்டம் மாதிரி தான் நீங்கள் உகாண்டாவே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே அவங்களுக்கு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் இடையில வந்து அவங்க டேஸ்ட் பண்ண ஒரு PNG அகேன்ஸ்டாக முதல் T20 வேர்ல்டு கப் விக்ட்ரி அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஸ்வீட்டான நியூஸு. அதை தாண்டி வந்து அவங்கள உமன்ஸ் டீம் வந்து ஜிம்பாவே ஏ உமன்ஸ் டீமை பீட் பண்ணதுங்கிறது அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. பட் ஆனால் அந்த T20 வேர்ல்டு கப்பில் சந்தோஷமாக ஆடுறோம் வரோம் அதே பெருசு அப்படிங்கிறத தாண்டி இந்த ரெக்கார்ட்ஸ், அந்த லோவஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ், ஒரு மாதிரி 58 ரன்னு கால் அவுட் ஆகிறது, 39 ரன்னு கால் அவுட் ஆகிறதுலாம் அதெல்லாமே அவங்க அவங்க வந்து ஆப்வியஸ்லி விரும்ப மாட்டாங்க. இந்த கயானா மேட்ச் வந்து ஃபசல்கக் ஃபருக்கியும் ஒரு பக்கம் நவீனகக்கு போட்டது வேணால் நம்மளுக்கு வந்து சர்ச்சர் குயிக் குயிக்காக அப்படி இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த பக்கத்தில் இவங்க அந்தளவுக்கு பெருசாக பேசும் மேபி பேச பெருசாக போகலாம். பட் கோயட்டா மட்டும் அந்த பக்கத்துலேருந்து பேசஸ் கொஞ்சம் ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தார். அண்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்ஜானியோட ஆப்வியஸ்லி அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், தென் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட மியாகி அவரும் ஒரு மாதிரி 138 பேஸ். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறாங்க மியாகியோ, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மியாகி, தென் அதுக்கப்புறம் கோயட்டா, இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ஒரு மாதிரி உகாண்டா வளர்ந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து எப்படி ஒரு ஒரு இப்போ சிக்கந்தர் ராஸ் ஒரு ஆல்ரவுண்டராக ஜிம்பாபேவுக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ப்ரீமியர் லீக் ஆட போகிறாருல, அந்த மாதிரி நான் இவங்களை நான் பார்ப்பேன். மேபி டேவிட் வைஸாக வந்து நவீபியாவிலேருந்து வெளியில் போய்ட்டு நிறைய ப்ரீமியர் லீக் ஆடல. ஸோ அந்த மாதிரி கூட நான் இவங்களை நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நல்லா பேசிருக்கு, நல்லா போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவ் உகாண்டாவோட பவுலிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸு அழுத்திடுவாங்களோ, 240 அடிச்சுவாங்களோ, ஏன்னா வார்ம் அப் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா விட்டு உரிச்சிட்டாங்க. ஸோ உரிச்சதுக்கப்புறம் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் எந்த மேட்சுமே வந்து ஒரு மாதிரி 230 240 போகலை. கடைசியாக 201 இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா அடித்தாங்க, நேற்றுக்கு பிரிட்ஜ் டவுனில் அடித்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மதியம் வரும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முன்னாடி நாள் வரும். ஸோ அடித்தாங்க, அது ஒன்று இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவன் வந்து ஒரு மாதிரி 220 230 அழுத்திட போகிறாங்க, ஒருத்தவர் இன்றைக்கி 100 இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு பவுலிங். ஸோ ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஜானியை வச்சு ஆரம்பித்து திரும்பி ராம்ஜானியை கட் பண்ணி திரும்பி ராம்ஜானியை கொண்டு வந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூ சாரி ஸ்ட்ரைக் பண்ணி, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. பட் ஆனால் கடைசியாக ஒரு ஆண்ட்ரூ ரசல் ஆன அந்த லக்கி இன்னிங்ஸு, லக்கி எக்கச்சக்கமாக லக் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ரன்னு வரலன்னா வச்சுங்களேன் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்திருக்கவும் மாட்டாங்க. பட் நிக்கலஸ் புராணம் வரும்பொழுது சி ஆடும்பொழுது அவங்க என்ஜாய் பண்ணி தான், மீன்ஸ் தெரிஞ்சிருச்சு இவங்க எப்போ
அடிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி வந்திருந்தாங்க. நிக்லஸ் புரான் வந்து வெரி வெரி ஃபஸ்ட் பாலுமே அவர் எப்பவுமே ஆர்டர் செய்வார். பட் ஆனால் ஒரு மாதிரி வந்த உடனே எழுதியாகவே ஒரு சிக்ஸ் ஒன்று ஸ்ட்ரைட்டில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று அட்டகாசமாக ஒரு நிக்லஸ் புரான் ஸ்டார். அண்ட் சார்லஸ் வந்து நாலஞ்சு டாட் பால் போனாலும் ஒரு ஓவர் மீறினா போகுது அப்படின்னாலுமே வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்படி 20 ஓவர் இருக்குது, இங்கே 4 டாட் பால் பிரச்சனை கிடையாது, மீதி 18 ஓவர் அடிக்கலாம், 18 ஓவரில் இங்கே விட்டதை அங்கே அடிச்சிக்கலாம், என்னோட கொலீக்ஸ் இருக்காங்க, என்னோட பேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது சார்லஸோட ஒரு நம்பிக்கை. அதுதான் சார்லஸோட வெளிப்பாடு. சார்லஸ் வந்து ஒரு 44 ரன் வந்து அடிக்கவும் செஞ்சார். ஸோ கூட நிக்லஸ் புரானும் அதே மாதிரி தான், வந்தால் பார்த்துக்கலாம் போனால் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அடிக்கவும் செஞ்சார். ரோமன் பவுலும் அதே தான். ஸோ ஆப்வியஸ்லி உகாண்டாவோட பவுலிங் நல்லா இருந்தது. உகாண்டா பவுலிங் அகேன்ஸ்டாக நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறது, வேறு டீமாக இருந்தால் அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் வேறு மாதிரி ஆகியிருந்திருப்பாங்க ஒன்று. அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ், ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்னங்க திரும்ப சொல்கிறேன், உகாண்டா கிட்ட பவுலிங் சூப்பராக இருக்குது. உகாண்டா வந்து இதே ஆப்கானிஸ்தானே இதே கயானாவில் நிறுத்தினாங்க. ஒரு செகண்ட் அடுத்து ஒரு 10 ஓவர் போட்டு நிறுத்தினாங்க. பட் அதே தான் அங்கே பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம்ஜாரி 11 டாட் பால், அதுக்கப்புறம் குயட்டா 15 டாட் பால், மசாபா வந்து 10 டாட் பால். ஸோ டாட் பால்ஸ் எக்கச்சக்கமாக. ஸோ ஒன்று அவங்க வந்து வெயிட் பண்ணாங்கங்கிறத தாண்டி இவங்கக்கிட்டே நல்ல டெலிவரிஸ் இருந்துச்சு, எக்கச்சக்கமான டாட்ஸ் இவங்ககிட்டேருந்து வந்துச்சு ஒன்று. ஸோ அடுத்து இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்படி அங்கே ராம்ஜானி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே அக்கில் உசேன் வந்தார். ஸோ அக்கில் உசேன் 5 T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பவுலரோட ஒரு ஸ்பின்னரோட பெஸ்ட்டு ஃபிகர் இது தான். இதுக்கு முன்னாடி சாமுவேல் பத்ரி வந்திருக்கலாம், டேரன் சமி வந்திருக்கலாம், ப்ராவோ வந்திருக்கலாம், நிறைய ஆடி இருக்கலாம், கைரன் புல்லால் ஆடி இருக்கலாம், எக்கச்சக்கமான பேர் வந்தவங்க போனவங்கலாம். பட் ஆனால் அக்கில் உசேனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு, ஏன்னா அசோசியேட் நேஷன்ஸ் அவங்க இருக்கும்பொழுது ஆனதை விட இப்போ இருக்கக்கூடிய அசோசியேட் நேஷன்ஸ் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்கிறது ஒரு மேட்ச்ல கிடைக்கலாம், அடுத்த மேட்ச்ல கண்டு கண்டிப்பா கிடைச்சிடும். அக்கில் உசேனுக்கு இந்த மேட்ச் கிடைச்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து லோவஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டு அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா 2021 T20 வேர்ல்டு கப்பில் அந்த மேட்ச் மேத்யூஸ் வந்து 3 விக்கெட் எடுப்பார், நல்லா பண்ணுவார், அது ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் தான் அவுட் ஆவாங்க, 39 சம்திங் ஆல் அவுட் ஆவாங்க. அடுத்தது வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் 55 ரன், துபாயில் அதே T20 வேர்ல்டு கப் 2021 வந்து ஆல் அவுட் ஆவாங்க. இப்போ இந்த T20 இந்த வேர்ல்டு கப்பில் 58 ரனுக்கு வந்து உகாண்டா ஆப்கானிஸ்தான் கிட்ட இதே கயானாவில் வந்து இப்போ அவுட் ஆவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 39 ரனில் ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க. அக்கில் உசேன் இன்னைக்கு எடுத்த விக்கெட்டில் வந்து எல்பிடபிள்யூ போல்டு, முகாசாவோட விக்கெட் எல்பிடபிள்யூ, ராம்ஜனோட விக்கெட் எல்பிடபிள்யூ, அலிஷாவோட விக்கெட் போல்டு, நக்கர்னியோட விக்கெட் போல்டு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நிறைய ஆம் பால், தென் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பால் நல்லா குத்தி எடுத்துட்டு உள்ளே எடுத்து லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் எடுத்துட்டு உள்ளே போனார், சூப்பராக எடுத்துகிட்டு போனார். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்கிலேஷனோட பவுலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் த்ரூ அவுட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட்லேயும் லெவன்ஸ்லேயும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பின்னர்னா அது அக்கில் உசேன் இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இன்றைக்கி அந்த ஃபைஃபர் எல்லாமே ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் அசரி ஜோசப் வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக போடும்போது இந்த ஆட்டிடியூடோ இல்லை உகாண்டாவுக்கு அகேன்ஸ்டாக அவரோட இன்றைக்கிருந்த ஆட்டிடியூடு. ஸோ நான் இதை தான் எதிர்பார்ப்பேன், அசூர் ஜோசப் கிட்டேருந்து இந்த ஆட்டிடியூட், ஒரு பெரிய டீம் கிட்டே போடும்போது இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃபென்ஸ் வச்சா முறைச்சிட்டு திரும்பி அடுத்த பால் வந்து ஒரு மாதிரி எகிரி போடுறது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அசூர் ஜோசப் மற்ற டீம்கள்ட்ட விளையாடும் போது காமிக்கணும். மற்ற டீம்கள்ட்ட விளையாடும் போது அது காமிச்சா தான் அது கை கொடுக்கும். பட் இங்கே உகாண்டா கிட்டே முறைச்சி உகாண்டா கிட்டே அந்த ஆட்டிடியூட் காமிச்சு கொடுக்கும். பட் ஆனால் எனக்கு அங்கேயும் அதை தான் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கில் உசேனுமே டோட்டலாகவே ஓவரால் நீங்கள் ரசில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் இருக்கிறது, அதுக்கப்புறம் குண்டகேஷ் மோட்டியோட ஆட்டிடியூட், குண்டகேஷ் மோட்டியோட லைன் எனக்கு தெரியும், அல்சர் ஜோசஃபோட ஒரு பேஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆடினாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அந்த கிரிக்கெட்டை ஆடினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் இன்றைக்கி அதாவது ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷெடியூல் வந்து நான் எல்லோரும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக இல்லை வெஸ்ட் இண்டீஸுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பப்பு நியூகினி, செகண்ட் மேட்ச் வந்து உகாண்டா கூட போட்டு இப்போ அவங்க நெட் ரன் ரேட் வந்து 3 போயிருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2வது இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆப்கானிஸ்தான் 5-5 அப்படிங்கிற நெட் ரன் ரேட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 3+2 டீமும் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-4 இருக்கிறாங்க. ஆனால் உகாண்டா மாதிரியான ஒரு அசோசியேட் நேஷன்ஸ், ஸோ அதே தான் அவங்களுக்கு வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் தான் அசோசியேட் நேஷன்ஸ் வந்து அதிக அளவில் ஒரு விக்ட்ரி, ஒரு வரலாற்று விக்ட்ரி, முதல் T20 வேர்ல்டு கப் விக்ட்ரி அப்படிங்கிறது எல்லாம் ஒரு சேஸ் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ரன் சேஸ் அப்படிங்கிறது, ஒரு 94 அப்படிங்கிறது, கடைசியாக சூப்பர் ஓவரில் போய் ஜெயிக்கிறதுங்கிறது இதெல்லாமே கிடைக்குது. இதே இது எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடி இருக்கக்கூடிய ஐசிசி பண்ணாது, நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துக்கலாம், வேர்ல்டு கப்பாக எடுத்துக்கலாம், T20 வேர்ல்டு கப்பாக எடுத்துக்கலாம், வெறும் என்ன சொல்கிறது பெரிய தோல்வி அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ரன் அடிப்பாங்க,
ஈவன் 2007 பெர்முடாக்கு எகேன்ஸ்டாக இந்தியா ஒரு ஒரு ஒன்று விளையாடுவாங்களா, அது ஸ்ரீலங்கா வந்து 260 சம்திங் ஒன்று அடிப்பாங்களே T20 வேர்ல்டு கப் அப்போ ஜெயசூர்யா இருக்கும் போது எல்லாமே இது ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரி எதாவது இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும், பட் ஆனால் அசம்பாவிதம் நடக்கும். பட் ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. ஒரு யுஎஸ்ஏ வந்து கனடாவை பீட் பண்ணுறது, யுஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணுறது, ஒரு நமீபியா ஓமன் வந்து சூப்பர் ஓவரில் போகிறது, ஓமன் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் சாரி ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட் நல்லா ஃபைட் பண்ணி ப்ளே பண்ணுறது, ஸ்காட்லாண்டு வந்து நமீபியா முதல் முறையாக அந்த T20 வேர்ல்டு கப்பில் வீழ்த்துறது, உகாண்டா வந்து பிஎன்ஜி வீழ்த்தி T20 வேர்ல்டு கப்பில் முதல் முறையாக ஒரு விக்டரியை ருசிக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த தடவை அதிகமாக இருந்திருக்கே தவிர ரொம்ப கம்மியாக இல்லை. தென் அசோசியேட் நேஷன்ஸ்லேருந்து இப்போது டெஸ்ட் நேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு முதல் முறையாக ஒரு டி ட்வெண்ட்டி வரலாற்றிலேயே அவங்க T20 வேர்ல்டு கப் வரலாறு நியூசிலாண்டு அவங்க வந்து பீட் பண்ணுறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. பட் அதில் இது ஒன்று, அதுக்குன்னு அசோசியேட் நேஷன்ஸ் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக பெருசாக பேச வேணாம். பட் அசோசியேட் நேஷன்ஸ் பரவாயில்ல, இந்த வருஷம் அதாவது ஒரு 10 பெரிய ஒரு ரெக்கார்டு கிடையாது, ஒரு 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 மோசமான ஒரு ரெக்கார்டு தப்பு கிடையாது, அது வரதா செய்யும், அது இல்லாமல் இருக்கவும் கூடாது, இருந்து அது ஒன்று வரவும் செய்யும், வந்ததுக்கப்புறம் தான் அது சரியாக மாற செய்யும். ஓகே, இப்போ உகாண்டா இப்போ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்ஜானியோ இல்லை கையாவட்டாவோ அதுக்கப்புறம் அவங்களோட கேப்டன் மசாபாவோ ஜுபாவாவோ மியாகி இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸோ ஸ்பின்னர்ஸ் ஸோ அவங்க ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் ஸோ டெஃபினட்டாக ஒரு பின்னாடி ஒரு பெருசாக வருவாங்க. பட் ஒர்க் பண்ண வேண்டியது பேட்டிங்கில் பெருசாக ஒர்க் பண்ணணும். பட் என்ன பண்ணுறது, அசோசியேட் நேஷன்ஸ்கள் இந்த மாதிரியான ஒரு அல்சர் ஜோசப் மாதிரியான அக்கில் உசைன் மாதிரியான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட்டை வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை ஒரு ஆட்டிடியூட் ஒரு கிரிக்கெட்டர்ஸ்களுக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு கேரக்டர்களுக்கு எகென்ஸ்ட்டாக அவங்க ஆடி இருந்திருக்க மாட்டாங்க, ஃபேஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணது ஒரு மாதிரி ஜிம்பாபே டான்சானியா இந்த மாதிரியான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போது ஆப்கானிஸ்தானே அவங்களுக்கு ஒரு மாதிரி பெருசாக தெரிவாங்கும்பொழுது ஸோ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான ஒரு ஒரு கிரிக்கெட் டீம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஒரு ஒன் இயராக அந்த ப்ராக்ரஸ் தென் T20 கிரிக்கெட்டில் அவங்களோட கிரிக்கெட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு, நல்லா தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ உகாண்டா ஸோ ஆப்வியஸ்லி வந்து என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேட்டிங்கில் நிறைய ஒர்க் பண்ணணும் ஒன்று. ஓகேங்களா, தென் ஓகே வீடியோ நிறைவடையுது. ஸோ நானும் போயிட்டு சீக்கிரம் தூங்கி இந்த வீடியோ முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் காலையில், ஏன்னா நைட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்குங்கிறதுனால தென் போகலான்னு இருக்கேன். ஓகே வீடியோ நிறைவடையுது, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அசோசியேட் நேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு தோல்வியில் பார்க்கும்பொழுது வருத்தம் இருக்கும், பட் அந்த வருத்தம் இருக்கு தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், மூவ் ஆன் ஆகும். பட் உகாண்டா இந்த அளவுக்கு வந்து ஆடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு, அவ்வளோதான்.